எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கிராமர் டாபிக் பார்க்க போகிறோன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். இது ஒரு ஈஸியான கிராமர் டாபிக். சென்டென்ஸ்னான வாக்கியம், ஒரு வாக்கியம் எப்படி சரியான வடிவமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்லுவோம். பாடம் கணக்கு படித்தேன் நேற்று நான். இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முறையாக இருக்கா? இல்லை. நான் கணக்கு பாடம் படித்தேன் நேற்று, இல்லை நேற்று நான் கணக்கு பாடம் படித்தேன் அப்படின்னு தான் சரியான முறை. இந்த மாதிரி சரியான முறையில் ஒரு வாக்கியத்தை எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னா அதற்கான சில விதிமுறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த விதிமுறைகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரீன் பாருங்கள். ஒரு சென்டென்ஸை நம்ம பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன உறுப்புகள், அதாவது எலிமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சப்ஜெக்ட், செகண்டு வெர்ப், தேர்டு ஒன் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அர்ஜென்ட். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அர்ஜென்ட், இதெல்லாமே கண்டிப்பாக இந்த ஐந்து உறுப்புகளும் என்னது ஒரு சென்டென்ஸை நம்ம அமைக்கணும் அப்படின்னா இருக்கணும். முக்கியமாக ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டும் வெர்பும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயலை யார் செய்கிறா அப்படிங்கிறது என்னது தெரியணும். அதனால் சப்ஜெக்ட் கண்டிப்பாக தேவை, வெர்பும் கண்டிப்பாக தேவை. இப்போ நாம் இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம தமிழ் விளக்கம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பாருங்கள். சப்ஜெக்ட்னா எழுவாய், அதாவது ஒரு செயலை யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வெர்பு, வெர்புனா வினைச்சொல். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னது செய்யப்படும் பொருள். இப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அது யாருக்காக நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை தான் நம்ம செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா முழுமையாக்கும் பகுதி, அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் என்ன ஆயிருக்காது, கம்ப்ளீட் ஆகிருக்காது, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து அர்ஜென்ட், அர்ஜென்ட்னா அடைமொழி மாதிரி. இந்த அர்ஜென்ட்டை நம்ம ஒரு சென்டென்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாலும் அதனால் அந்த சென்டென்ஸுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, அதாவது அந்த சென்டென்ஸோட மீனிங் குறையாது. உதாரணத்துக்கு நேற்று நான் கணக்கு பாடம் படித்தேன் அப்படிங்கிற வாக்கியத்தில் இந்த நேற்று எடுத்தாலும் எனது பொருள் மாறாமல் தான் இருக்கும். நான் கணக்கு பாடம் படித்தேன் மட்டும் சொன்னாலும் பொருள் மாறாது. அதனால தான் நாம் அர்ஜென்ட்டை ஒரு அடைமொழி மாறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பாருங்கள். சப்ஜெக்டை நம்ம எஸ் அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். வெர்பை வந்து வி அப்படிங்கிற லெட்டர்லேயும், ஆப்ஜெக்ட் ஓங்கிற லெட்டர்லேயும், காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது சி அப்படின்னு லெட்டர்லையும், அர்ஜென்ட்னா ஏங்கிற லெட்டர்லையும் நாம் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நாம் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கிராமர் டாபிக்கும் நல்லா புரியும். சப்ஜெக்டை நாம் எஸ் அப்படிங்கிற லெட்டரில் குறிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் இன் எ சென்டென்ஸ், ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சப்ஜெக்ட் தான் இருக்கும். த நேம் ஆஃப் எ பர்சன், பிளேஸ், திங், கண்டிஷன், அனிமல், பேட் ஆர் எனி கிரியேச்சர். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பர்சனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது பிளேஸாக கூட இருக்கலாம். திங்ஸ் ஆர் கண்டிஷன், அனிமல், பேர்ட்ஸு, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சுஜிதா இஸ் மை ஃப்ரெண்ட், சுஜிதா என்னுடைய தோழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுஜிதா அப்படிங்கிறது ஒரு பர்சன். இந்த சென்டென்ஸில் சுஜிதா அப்படிங்கிறது தான் என்னது சப்ஜெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஊட்டி இஸ் மை ஃபேவரட் டூரிஸ்ட் ஸ்பாட், இந்த சென்டென்ஸில் ஊட்டி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஏன்னா அதை பற்றி தான் இந்த இடத்துக்கு பேசுகிறாங்க. ஊட்டி எனக்கு பிடித்தமான இடம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸாக இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேர்டு ஒன், பர்வர்டி இஸ் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ஸ், எல்லா தீமைக்கும் என்னது வறுமை தான் காரணம். இதுதான் சென்டென்ஸோட மீனிங். இந்த சென்டென்ஸில் எதை பற்றி பேசுகிறோம், பர்வர்டி வறுமையை பற்றி பேசுகிறோம். அது ஒரு நிலையை குறிக்குது, அது கண்டிஷன். இந்த மாதிரி
சப்ஜெக்ட் வந்து கண்டிஷனையும் மென்ஷன் பண்ணும். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹீ ஏட் அண்ட் ஆப்பிள், அவன் ஆப்பிள் சாப்பிட்டான் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இங்கே ஹீங்கிறது என்னது, ஒரு பர்சனல் ப்ரொனவுன். அப்போ சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ப்ரொனவுனாக கூட இருக்கலாம், நேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு கண்டிஷனாக இருக்கலாம், இல்லை பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொனவுனாக இருக்கலாம். இப்படி ஒரு சென்டென்ஸில் எதை பற்றி பேசுகிறோமோ, இல்லை எது அந்த வேலையை செய்யுதோ, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் வெர்புனா என்னென்னு பார்க்கலாம். வெர்புங்கிறத வி அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். செகண்ட் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். வெர்புங்கிறது ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டுக்கு அடுத்து வரும். மேக்கிங் த கண்டிஷன் ஆர் ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து என்ன செயலை செய்கிறாங்க அல்லது சப்ஜெக்டோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வெர்பு. அதனால தான் நம்ம வெர்பை வந்து ஹார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பாருங்கள். வெர்பை நம்ம வீனு மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், த ஃபர்னிச்சர் இஸ் டேமேஜ்டு. இந்த இடத்துக்கு ஈஸ் டேமேஜ் அப்படிங்கிறது தான் வெர்பு. இந்த ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஃபர்னிச்சர் வந்து டேமேஜாக இருக்குது. அப்போ இந்த சென்டென்ஸில் வெர்பு வந்து சப்ஜெக்டோட கண்டிஷனை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வெர்புங்கிறது சிங்கிள் வேர்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆக்சிலரி வெர்ப்ஸ் அல்லது மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் இந்த மாதிரி இதுக்கு எது கூட வேணாலும் சேர்ந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பாருங்கள். வெர்புக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ப்ளே கிரிக்கெட். இந்த இடத்துக்கு ப்ளே அப்படிங்கிறது தான் ஒரு செயல், விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ அதான் வெர்பு. அப்படின்னா இந்த சென்டென்ஸில் வெர்பு வந்து சப்ஜெக்டோட ஆக்ஷனை சொல்லுது. தே அவர்கள் விளையாண்டாங்க. அப்போ ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட், அந்த செயலை சப்ஜெக்ட் செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் த ஸ்டேஷன். ஹேட் லெஃப்ட் அப்படிங்கிறது தான் என்னது, வெர்பு. இது பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்திருக்கு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஷால் ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வெர்பு வந்து ஒரு பெரிய வேர்டாக இருக்குது. ஹேட் லெஃப்ட், ஷால் ஹாவ் ரிட்டன் இந்த மாதிரி இருக்குது. அப்போ வெர்புங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஆக்சிலரி வெர்பு கூடையோ இல்லை மாடல் ஆக்சிலரி வெர்பு கூடையோ சேர்ந்தும் இருக்கலாம். முக்கியமாக வெர்பு வந்து அந்த சப்ஜெக்ட் என்ன செயலை செய்யுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். அதை தான் நாம் வெர்பு அப்படின்னு சொல்கிறோம். வெர்புக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாம் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ரிசீவிங் த ஆக்ஷன் ஆஃப் த வெர்ப் இன் எ சென்டென்ஸ். இப்போ சப்ஜெக்ட் வந்து ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலையை, அந்த செயலை யாருக்காக செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கம்ஸ் நெக்ஸ்ட் டு த ட்ரான்சிட்டிவ் வெர்ப். ஒரு சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வெர்பு வந்து ட்ரான்சிட்டிவ் வெர்பாக தான் இருக்கும். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆன்சர் த கொஷின்ஸ். அதாவது ஹூம் ஆர் வாட், எதுக்காக பண்ணுறாங்க அந்த செயலை, இல்லை யாருக்காக அப்படிங்கிறப்ப என்னது, அதை ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், டே ப்ளே கிரிக்கெட். ப்ளேங்கிறது வெர்பு, அப்போ விளையாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு செயல். அப்போ சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, விளையாடுது. தே அவர்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோம். தேங்கிறது என்னது, பர்சனல் ப்ரனவுன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள் என்ன விளையாண்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே ஆன்சராக என்ன கிடைக்குது, கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் கிடைக்குது. அப்போ கிரிக்கெட் தான் இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த பேஷண்ட் கன்சல்டட் எ டாக்டர். அப்போ இந்த சென்டென்ஸில் இந்த பேஷண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கன்சல்டட் அப்படிங்கிறது வெர்பு. பேஷண்ட் வந்து யாரை கன்சல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற நாம் கேட்கும்போது டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டாக்டருங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி யாரை இல்லை என்ன செயல் அப்படிங்கிறப்ப அதை நாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வி கில்ட் ஏ ஸ்னேக். நாங்கள் ஒரு ஸ்னேக்கை கொண்டுட்டோம். அப்போ எதை கொண்டுட்டாங்க, ஸ்னேக்கை. அப்போ இந்த மாதிரி
ஒரு சென்டென்ஸில் எதை இல்லை யாரை இல்லை என்ன அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடை என்ன வருதோ அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆப்ஜெக்ட்னா என்னன்னு புரிஞ்சுதான். இப்போ நம்ம பார்த்த மூணு எக்ஸாம்பிள்லேயுமே ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்திருக்கு. இதே ஒரு சில சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் வரலாம். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது ஒரு ஆப்ஜெக்டை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு ஆப்ஜெக்டை டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வந்து ஐஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம், டைரக்ட் ஆப்ஜெக்டை டிஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே ஹூம் வாட் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சராக வர்றது தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது ஹூமுங்கிற கேள்விக்கு என்ன விடை வருதோ அதை நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்போதுமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் ரெஃபர் பண்ணும். இதே வாட்டுங்கிற கேள்விக்கு என்ன விடை வருதோ அதை டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து லைஃப்லெஸ் திங்ஸு தான் மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பாருங்கள். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி கேவ் தெம் எ புக். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? அவள் அவர்களுக்கு ஒரு புக்கு கொடுத்தாள். அப்போ இந்த சென்டென்ஸில் ஷீங்கிறது சப்ஜெக்ட், கேவுங்கிறது வெர்பு. யாருக்கு புக்கு கொடுத்தால்? அவர்களுக்கு. அப்போ தெம்முங்கிறது என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் தெம்முங்கிறது என்னது? ஹியூமன் பீயிங் தானே. அவர்களுக்கு என்ன கொடுத்தால் அப்படின்னு நம்ம கேட்கும்போது எ புக் அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ எ புக்குங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருளை குறிக்குது. அப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து எதுக்காக அந்த செயலை செஞ்சுது அப்படின்னு குறிக்கிறப்ப அதை டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அதே யாருக்காக செஞ்சுது அப்படின்னு சொல்கிறப்ப அதை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்டு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதான். இதே நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இன்னும் புரியும். நெக்ஸ்ட்டு நாம் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத சீங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், கம்ப்ளீட்டிங் ஆஃப் த சென்டென்ஸ். இப்போ ஒரு சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் கம்ஸ் ஆஃப்டர் த பி வேர்ப்ஸ். ஒரு சென்டென்ஸில் காம்ப்ளிமெண்ட் எப்போதுமே பி வேர்ப்ஸுக்கு அடுத்ததாக தான் வரும். வேறு சில சென்டென்ஸில் பிகம், க்ரோ, அப்பியர், லுக் அப்படிங்கிற ஒரு சில மெயின் வேர்ப்ஸுக்கு அடுத்ததாக கூட காம்ப்ளிமெண்ட் வரலாம். இதே ஸ்க்ரீனில் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆஸ் ஹூ, ஆஸ் ஹவு, ஆஸ் வாட். அதாவது ஒரு சென்டென்ஸில் யாராக இல்லை எப்படியாக அல்லது எதாக அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்போது அதை காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காம்ப்ளிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராம் வாஸ் எ செயின்ட். இந்த சென்டென்ஸில் எ செயின்ட் அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே சமயம் எ செயின்ட் அப்படிங்கிறது யாராக இருந்தான் ராம் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருது. அப்போ இது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் பிகம் எ டாக்டர். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ராம் வந்து ஃப்யூச்சரில் என்னவாக அல்லது எப்படியாக வருவான் அப்படிங்கிற கேள்விக்கு எ டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டாக்டர் அப்படிங்கிறது என்னது? காம்ப்ளிமெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மெயின் வெர்புக்கு அடுத்தாப்புலேயும் காம்ப்ளிமெண்ட் வேர்டு வரும்னு நான் சொன்னேன். பிக்கம் அப்படிங்கிற வேர்டுக்கு அடுத்ததாக காம்ப்ளிமெண்ட் வந்திருக்கு. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ராம் பிக்கம் மட்டும் சொல்லி பாருங்கள், இது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா அவன் என்னவா வரான் அப்படிங்கிறதுக்கு ஒரு விடையே இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ராம் பிக்கம்ஸ்னு வரணும். ஏன்னா ராமுங்கிறது சிங்குலர், அப்போ வெர்போட எஸ் சேர்த்தி வரணும். இங்கே வெறும் பிக்கம்னு மட்டும் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் அர்ஜெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அர்ஜெண்ட் அப்படிங்கிறத ஏ அப்படிங்கிற லெட்டரில் மென்ஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஆல் அட்வர்பியல்ஸ் ஆர் அர்ஜெண்ட். அட்வர்பியல் அப்படின்னா வினை உரிச்சொல், அதாவது வெர்பை டிஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய ஒரு வேர்டு. இதை தான் நாம் அட்ஜெக்டிவ் அல்லது அர்ஜெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஒய், வென், ஹவு, வேர்,
ஹவு ஆஃபன், ஹவு லாங், ஹவு ஃபார். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு சென்டென்ஸில் விடை கிடைக்கும்போது அதை நாம் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அர்ஜென்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் இல்லைனாலும், அதாவது ரிமூவ் பண்ணாலும், அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறாது. அர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வி பிளேட் வெல். இந்த சென்டென்ஸில் விங்கிறது சப்ஜெக்ட், பிளேடுங்கிறது வெர்பு, வெல்ங்கிறது தான் அர்ஜென்ட். ஏன்னா வெல்ங்கிறது எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருது, அதாவது வெர்பை டிஸ்கிரைப் பண்ணி வருது. இதை தான் நம்ம அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி டான்சஸ் தேர். இந்த சென்டென்ஸில் சிங்கிறது சப்ஜெக்ட், டான்சஸ் அப்படிங்கிறது வெர்ப், தேர்ங்கிறது தான் அர்ஜென்ட். ஏன்னா அவள் எங்கே ஆடினாள் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக என்னது, தேர் அப்படிங்கிற வேர்டை நம்ம சொல்கிறோம். அப்போ தேருங்கிறது அர்ஜென்ட். இப்போ நாம் ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட் எது, காம்ப்ளிமெண்ட் எது, அர்ஜென்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் பார்க்குறப்பயே உங்களுக்கு புரியும், ஒரு சென்டென்ஸ் வந்து எஸ்வி, அதாவது சப்ஜெக்டும் வெர்பும் சேர்ந்து வரும். ஒரு இல்லைனா எஸ்விஓ, சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட், இது மட்டும் கூட வரும். அதுவும் இல்லைனா எஸ்வி ஐஓடிஓ, இல்லை எஸ்விசி, எஸ்விஏ, எஸ்விஓசி, எஸ்விஓஏ, எஸ்விஓசிஏ, எஸ்விசிஏ, அல்லது ஏஎஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ, ஏ விசி, விசிஏ, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் சென்டென்ஸ் வந்து அமையலாம். இந்த 13 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸுக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், பேர்ட் ஃப்ளைஸ். ஃப்ளைஸ் அப்படிங்கிறது செயலை குறிக்குது, அதனால் அது வெர்பு. எது அந்த செயலை செய்யுது, பேர்டு. அப்போ பேர்டுங்கிறது சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் எஸ்விங்கிற பேட்டர்ன் மட்டும்தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த போலீஸ் அரஸ்டர்ட் எ தீஃப். அப்போ அரஸ்டர்டுங்கிறது வெர்பு. யார் அந்த செயலை செஞ்சா, இந்த போலீஸ். அப்போ இந்த போலீஸுங்கிறது சப்ஜெக்ட். யாரை அரெஸ்ட் பண்ணாங்க, எ தீஃப். எ தீஃபு, தீஃபுங்கிறது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், தேர்ட் ஒன், வி பிகேம் ஹாப்பி. இந்த சென்டென்ஸில் பாருங்கள், விங்கிறது சப்ஜெக்ட், பிகேம் அப்படிங்கிறது வெர்பு, ஹாப்பிங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏன் ஹாப்பியை காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறோம்னா, நாங்கள் எப்படியாக இருந்தோம் அப்படிங்கிற கேள்விக்கு ஹாப்பி அப்படிங்கிற ஆன்சர் சொல்கிறோம். அப்போ ஹாப்பிங்கிறது காம்ப்ளிமெண்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹரி வாக்ஸ் ஃபாஸ்ட். இந்த சென்டென்ஸில் ஹரிங்கிறது சப்ஜெக்ட், வாக்ஸுங்கிறது வெர்ப், ஃபாஸ்ட்டுங்கிறது அர்ஜென்ட். ஏன் நாம் ஃபாஸ்ட்டை அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம்னா, ஹரி எப்படி நடந்தான் அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக வருது. அப்போ எப்படி அப்படின்னா அர்ஜென்ட்டு, எப்படியாக அப்படிங்கிறப்ப காம்ப்ளிமெண்ட். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஸ்ட் மண்டே ஐ ஹேட் எ ட்ரீம். இந்த சென்டென்ஸ் வந்து ஏஎஸ்விஓ அப்படிங்கிற பேட்டர்னில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், வி ஆஃபர்டு ஹிம் சம் ஃப்ரூட்ஸ். இந்த சென்டென்ஸில் விங்கிறது சப்ஜெக்ட், ஆஃபர்ட் அப்படிங்கிறது வெர்பு, ஹிம்முங்கிறது ஐஓ, சம் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது டிஓ. ஏன் ஹிம்மு ஐஓனா, இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன, வி ஆஃபர்டு ஹிம் சம் ஃப்ரூட்ஸ். ஆஃபர்டு, நாங்கள் அவனுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹிம் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ எதை கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப, என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறப்ப, சம் ஃப்ரூட்ஸ், அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் வந்து எஸ்வி ஐஓ டிஓ அப்படிங்கிற பேட்டர்னில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செவன்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், தே பில்ட் எ ஹோட்டல் லாஸ்ட் இயர். இந்த சென்டென்ஸில் பில்ட்டுங்கிறது தான் வெர்பு. எதை பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப, எ ஹோட்டல், அது வந்து ஆப்ஜெக்ட். யார் பில்ட் பண்ணான், தே, அவர்கள். அப்போ அது சப்ஜெக்ட். எப்போ பில்ட் பண்ணாங்க, லாஸ்ட் இயர் அப்படிங்கிறப்ப அது அர்ஜென்ட். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து எஸ்விஓஏ அப்படிங்கிற பேட்டர்னில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எயித் ஒன் பாருங்கள், வி நேம்டு அவர் சைல்டு நவீன். இந்த சென்டென்ஸில் நேம்டு அப்படிங்கிறது தான் வெர்பு. யாருக்கு பேர் வச்சாங்க, அவர் சைல்டு.
அப்போ அவர் சைல்டுங்கிறது ஆப்ஜெக்ட், யார் பேர் வச்சா வி நாங்கள், அப்போ அது சப்ஜெக்ட். என்ன நேம் வச்சாங்க நவீன், அப்போ நவீன்கிறது காம்ப்ளிமெண்ட், ஏன்னா நாங்கள் எங்கள் குழந்தைக்கு நவீன் என்று பெயரிட்டோம்னு சொல்லும்போது தான் அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையாகுது, அப்போ அது காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் 9th பாருங்கள், ஹிஸ் சிஸ்டர் இஸ் எ டீச்சர் ஹியர். இந்த சென்டென்ஸில் ஹிஸ் சிஸ்டருங்கிறது சப்ஜெக்ட், ஈஸ்ங்கிறது வெர்பு, ஏன் டீச்சர் என்னவாக இருந்தாங்க அப்படிங்கிறப்ப காம்ப்ளிமெண்ட், ஹியர் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வரனால ஏ அர்ஜென்ட். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து எஸ்விசிஏ அப்படிங்கிற பேட்டர்னில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 10th சென்டென்ஸ் பாருங்கள், மை மதர் ப்ரெசன்டட் மீ எ புக் டுடே. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்விஐஓடிஓஏ அப்படிங்கிற சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் ப்ரெசன்டட் அப்படிங்கிறது தான் வெர்பு, யார் ப்ரெசன்ட் பண்ணாங்கிறப்ப மை மதர், அப்போ அது சப்ஜெக்ட். யாருக்கு, அப்போ எனக்கு, மீங்கிறது ஐஓ இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட், என்ன ப்ரெசன்ட் பண்ணாங்கிறப்ப புக், அப்போ அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் டிஓ. எப்போ ப்ரெசன்ட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப டுடே, அப்போ அது அர்ஜென்ட். நெக்ஸ்ட்டு 11th எக்ஸாம்பிள் பாருங்கள், பி கேர்ஃபுல். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்பு ப்ளஸ் சி அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்குது, இதில் சப்ஜெக்டே வரல. இந்த சென்டென்ஸில் பீங்கிற வேர்டை மட்டும் சொன்னோம்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், கேர்ஃபுல் அப்படிங்கிற வேர்டை சேர்க்குறப்ப தான் நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது, அப்போ கேர்ஃபுல் அப்படிங்கிறது சி. நெக்ஸ்ட்டு 12th சென்டென்ஸ் பாருங்கள், வி நேம்ட் அவர் சைல்டு நவீன் டுடே. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்விஓசிஏ அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 13th சென்டென்ஸ் பாருங்கள், பி காம் இன் த கிளாஸ். இந்த சென்டென்ஸ் பாருங்கள் விசிஏ அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்குது. இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பி காம் அப்படின்னு சொல்கிறப்பயே கம்ப்ளீட் ஆயிடுது. வேர் அப்படிங்கிற கொஷினுக்கு இந்த கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது அர்ஜென்ட். இந்த வீடியோ மூலமாக சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். சில எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதுக்கு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், த ஸ்கை க்ரூ டார்க் இமீடியட்லி. செகண்ட் ஒன், கீப் குவைட். தேர்ட் ஒன், த கேர்ள்ஸ் லேர்ன் மியூசிக். ஃபோர்த் ஒன், வி ஸ்லீப். ஃபிஃப்த் ஒன், ஐ டோல்டு தெம் எ ஸ்டோரி. இந்த 5 சென்டென்ஸுக்குரிய பேட்டர்ன்ஸை கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.